ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஹோம் டூர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய வீட்டுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு நடப்பாதை வந்து இருக்கும். பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அப்புறம் எங்கள் வீடு, மொத்தம் ரெண்டு வீடு. மேலே வந்து போர்ஷன் வந்து ரெண்டு வீடு. என்ட்ரன்ஸில் திரும்பும் போதே என் வாசலில் வந்து நான் ஒரு கோலம் போட்டிருப்பேன். கேட்டு இருக்கிறது வந்து அந்த பக்கம் உள்ள வீடு. எங்களுக்கும் கேட் போட்டு தர சொல்லியிருக்கோம். ஏன்னா பாப்பா வந்து அடிக்கடி வெளியே ஓடிடுறா, ஸோ அதனால் எங்களுக்கும் கேட் போட்டு தர சொல்லியிருக்கோம். ஓனர் வந்து போட்டு தரேன் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு, இங்கே ஒரு கோலம் போட்டிருப்பேன். உள்ளே போனோடனே பெரிய ஹால் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம சுவிட்ச் போர்டுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரைகள் படம் வச்சுருப்பேன். அதுக்கு அங்கிட்டு சாவி மாற்றுறது ஷோகேஸ் மாதிரி வச்சுருப்பேன். அப்புறம் செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்லேயே. அதில் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து உண்டியல், பாப்பாவுடைய அந்த கிராஃப்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பென் ஸ்டாண்டு, வளையல் ஸ்டாண்டு இது எல்லாமே இருக்கும். பாப்பாங்களுடைய திங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அதில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். எங்களுக்கு இன்னும் ஷோட்கேஸில் இன்னும் வைக்கிறேன்னா அப்படின்னு நினச்சோம்னா ஷோகேஸ் திங்ஸ் தான் வந்து வைக்கணும். நம்மளுக்கு இந்த திங்ஸே எங்கே வைக்கணும் இடம் இல்லை. ஸோ அதனால் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டேன். அது பக்கத்தில் டிவி இருக்குது. டிவி ஸ்டாண்டில் வந்து ஹோம் தியேட்டரு, டேபிள் ஃபேன் இதெல்லாம் இந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஷோட்கேஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த லைட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஸு, இது புத்தா, இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் லிங்க்கு, பையிங் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கலாம். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பக்கம் நம்ம வால் ஸ்டிக்கர் வரைக்கும் வந்து வந்திருக்கும். வால் ஸ்டிக்கருடைய லிங்க்கும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நம்மளுடைய ஆசைப்பட்ட வீட்டில் வந்து எப்படினாலும் நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம் இதெல்லாமே. ஸோ அதனால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வாஷிங் ஏரியா. இங்கே வந்து டைனிங் ரூம், டைனிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட என்ன டைனிங் ஹால்லாம் இல்லை. ஸோ அதனால் இது இப்போதைக்கு இம்ப்டியாக தான் இருக்குது. அங்கே வந்து கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு மூணு சேரு, ஒரு டேபிள் மட்டும் வச்சுருக்கேன், அது மட்டும். இந்த பக்கம் சைடில் வந்து கிச்சன் என்ட்ரி ஆயிரும். கிச்சன் டோர் வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு செல்ஃப் மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு மேலே ஒரு பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பைப் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக செலவழியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வேறு பைப் தான் வச்சுருந்தாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் இந்த பைப் வாங்கி செட் பண்ணேன். இது வந்து ஒரு 270 வாங்கினேன் இந்த பைப் வந்து. நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா நான் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து கிச்சன் சிங்க், கிச்சன் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு செல்ஃப் கூட வைக்கலை. ஸோ அதனால் வந்து நான் அந்த ரேக், ரெண்டு ரேக் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு ரெண்டு ரேக் வாங்கினோன்னா கொஞ்சம் அசம்பிள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன். இந்த ரூமில் வந்து வெளியே போனோம்னா என்ன ஒரு பெட்ரூம், இதில் வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய துணி வைக்கிறதுக்கு நல்ல பெரிய செல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க, இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பீரோ இருக்குது, ரெண்டு பீரோ வச்சுருக்கேன். ஒன்று என் கல்யாணத்துக்கு கொடுத்தது, இன்னொன்று எங்கள் அம்மா பீரோ வச்சுருக்கேன். அந்த பக்கம் ஒரு டாய்லெட் வந்து இருக்குது, அது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இதுதான் வந்து என்னோடய சாமி ரூம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து சாமி வந்து உட்காந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீட்டில் எனக்கு அது கிடச்சிருக்கு. இதில் இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பெரிய செல்ஃப் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் திங்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கண்ணாடி பக்கத்தில் இருக்கனால பவுடரு, சென்ட்டு இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். பாப்பாவுடைய தொட்டி சேலை இதெல்லாமே இதில் மடித்து வச்சுருப்பேன். இந்த வீடு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்